ஆன்மீக தகவல்ல ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம் தினம் தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்க யூடியூப்ல ஷேர் பண்றான், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றான், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றான். யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, சார் உங்க நிகழ்ச்சியில நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் சார், ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, நீங்க சொன்னா நம்ப மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்க, ஒரு வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு பகவான் கொடுத்துட்டாரு சார், மகாலட்சுமியுடைய வேண்டுதல், இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் நான் போயிட்டு இருக்கோம், அந்த கோயில்கள்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்க இங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் உங்களோட நிகழ்ச்சியை கடைபிடிக்கிறான்னு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தர்றது. நம்ம நேரம் நல்ல நேரம் ராசி பலன் மட்டுமல்லாத ஆன்மீக தகவல் இத்தனை பேருக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பான வரவேற்பு, ஆன்மீக தகவல் எங்களுக்கு பெரிய பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி அவ சந்தோஷப்படுறத எனக்கும் மன நிம்மதியும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. சரி, இன்னைக்கு குடும்ப நிம்மதி, ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். நிம்மதி எப்போ வர்றது? குழந்தைகள் நன்னா படிச்சா, அதே குழந்தைகளுக்கு நல்ல பேர் வாங்கினா அந்த குழந்தை கூட நிம்மதி வந்துடுறது, அது பெற்றவாளுக்கும் நிம்மதியை கொடுக்குறது. நல்ல வேலை கிடைச்சதுன்னு வீங்களேன், தனக்கும் நிம்மதி, தன் குடும்பத்தாருக்கும் நிம்மதி. நல்ல இடத்துல கல்யாணம் ஆச்சு, தனக்கும் நிம்மதி, தன் குடும்பத்தாருக்கும் நிம்மதி. நல்ல இடத்துல தொழில் நல்ல சிறப்பாக நடந்தது, தனக்கும் நிம்மதி, நம் குடும்பத்துக்கும் நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நல்ல குழந்தையா பிறந்தது, அந்த குழந்தை பிறந்தா அது முருகப்பெருமானோ மகாலட்சுமியோ அம்பிகையோ பிறந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், தனக்கும் தன் குடும்பத்தா இருக்கும். இந்த மாதிரி எல்லா காரியங்கள்லையும் கஷ்டம் யதார்த்தமாக இருக்கும், அது தீராத கஷ்டம் இருக்கும்போது அது தீர்றதுக்கு, நிம்மதி கிடைக்கிறதுக்கு, நினைச்ச காரியம் வெற்றி அடையிறதுக்கு, எல்லா விஷயங்கள்லையும் சௌபாகம் அடையிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பிராயச்சித்தம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம் பிரத்யேகமாக எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பிராயச்சித்தம். அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு நன்னா இருந்தா எல்லாமே நன்னா இருக்கும், குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த விஷயத்தை யதார்த்தமா கேட்டுட்டு விட்டுறாதீங்க, இதை பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றிகள் உங்களுக்கே புரிய வரும். ஜாதகத்துல அவ்வளவு முக்கியம் குரு பகவான், எவ்வளவு தோஷம் இருந்தாலும் குரு நன்னா இருந்தா போதும், அந்த தோஷங்கள்லாம் பாதிக்காதான். சரி, இன்னைக்கு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குருவுக்கு உண்டானது என்னது? அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவா, இந்த சுண்டல் உருவாக்கல்லையே அந்த கொண்டக்கடலை தான் நம்ம வச்சுக்கணும். அடுத்தது அவருக்கு உண்டான ரத்னம் கனக புஷ்பராகம், எல்லோ சஃபேர்னு சொல்லுவா. சரி, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அல்லது கனக புஷ்பராகத்தை வச்சு ஓரளவுக்கு நல்லா பண்றதுக்கு உண்டான ரெண்டு பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சுண்டக்கடலையில ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு வெள்ளை, இன்னொன்னு பார்த்துட்டுன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த சுண்டக்கடலையும் இந்த வெள்ளையில இருக்கக்கூடிய ரெண்டு சுண்டக்கடலையும் நம்ம ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் சரிசமமாக கொஞ்சம் எடுத்துட்டு அதை அழகாக குரு பகவான்கிட்ட, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்கிட்டயோ தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்டயோ முருகப்பெருமான்கிட்டயோ அழகாக வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் ஒரு தண்ணியில் போட்டுக்கணும். அப்படி தண்ணியில் போட்டுண்டு அதில் கை வச்சு ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கணும். அப்படி புரோக்ஷணம் பண்ணுறதும் 3 தடவை புரோக்ஷணம் பண்ணிக்கணும், மந்திரம் சொல்கிறது 108 முறை சொல்லணும். அப்படி சொல்லி தொடர்ந்து அந்த தண்ணி என்ன சார் பண்ணுறது, அந்த தண்ணியை அழகாக செடி கொட்டி விடணும், அதை அழகாக எடுத்து காய போட்டு எடுத்து கட்டி வச்சிடணும், ஒரு துணியில் எடுத்து கட்டி வச்சிடணும். திருப்பி அடுத்த நாள் அதே சுண்டல் எடுத்து பண்ணலாம். ஒருவேளை அந்த சுண்டல் வந்து சரியில்லைன்னா என்ன பண்ணிக்கிறது, திருப்பி 11 நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டுலாம் அற்புதமான பலன்கள் உண்டு. அதே போன்று கனக புஷ்ப ராகத்தை வாங்கி அதை குரு பகவான்கிட்ட, முருகப்பெருமான்கிட்ட, தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கொண்டு வந்து ஒரு ஜலத்தில் போட்டு அந்த தாம்பாளத்தில் ஜலம் ஊற்றி அந்த தண்ணியில் ஓம் குரவே நமக, ஊரவே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணி 108 முறை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கிறது. ஒரு கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது தானியத்திலையும் ரத்தினத்திலையும் இருக்குது. சார் நான் கையில் கனக புஷ்பராகம் போட்டுருக்கேன், அதை வச்சு பண்ணலாமா? வேண்டாம், புதுசாக ரத்தனம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா நிகழ்ச்சியில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியறது. இது அற்புதமான ஆன்மீக தகவல், இதை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் அற்புதமான பலன்கள் இருக்குது. இதை உங்களுக்கு மட்டும் இல்லாத பார்க்குறவாளுக்கு கூட, உன் முகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரியுது, நீ ஏதோ ஓரளவுக்கு முன்னேறின்னு இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற ஒரு அற்புதமான மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும்.